கார்த்தி, பசங்க வந்துட்டாங்க பாரு, பேசிடு. நீயே பேசுறா. வாப்பா. பசங்களா, நேற்று சார் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? பக்கத்திரையில் வீடு கட்டுற சேடு கிட்டே போயிட்டு 2 லட்சம் ரூபா மாம்பழம் வாங்கியிருக்காரு. அந்த சேடு போலீஸ்கிட்ட போகாமல் நேராக நம்மகிட்ட வந்தான். ஏண்டா அப்படி பண்ண? என்ன கமிஷன்ல 20,000 கமிஷன் தரேன்னு சொன்னாங்க. 20,000? சேடு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலே உன வெளியேடுறதுக்கு 30,000 ஆயிருக்கும். அதோட உன போலீஸ் விட்டுருவாங்களா? இல்லைண்ணா, போலீஸ் எல்லாம் வராது. அண்டா கவுன்சிலர் பார்த்துக்கன்னு சொல்லிடுறான். கவுன்சிலர் சொல்லுவான், இன்னைக்கு கவுன்சிலரு, நாளை எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, எதிர்கட்சிக்காரன், இப்படி எல்லாம் பின்னாடி நம்மளை தூண்டி விடுவானுங்க. முதல்ல மாமூல் ஆரம்பிக்கும், அடுத்து அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை வரைக்கும் நடக்க வச்சிருவானுங்க. இவனுங்க நம்மளை யூஸ் பண்ணி மேலே மேலே வளர்ந்துனே இருப்பானுங்க. ஆனால் நம்ம அஞ்சு போகிறதும் இல்லாமல் நம்மளோட அடுத்த தலைமுறையாக சேர்ந்து அஞ்சு போவோம். இந்த மாதிரி அவனாச்சும் வந்தானுங்கண்ணா, நேராக எங்கள் கிட்டே வந்து சொல்லணும். புரியுதா? புரியுதா? கார்த்திக், கவுன்சிலர் வரான்டா. பாப்பா, கார்த்திக் கூப்பிட்டு அவனை சேடுகிட்ட 2 லட்சம் மாம்பழம் வாங்க சொன்னியா? ஆமாப்பா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இன்னொரு முறை என் பசங்களை யூஸ் பண்ணாத. அந்த காசை அவன்கிட்ட குத்து, சேடுகிட்ட குத்துற சொல்லு. கார்த்தி, நான் எதுப்பா வாங்க சொன்னேன்? யாருப்பா அந்த சேட்டு? பன்னாட்டிலேருந்து வந்த நாய் அவன். அவன் நம்ம ஏரியாவில் வந்து இங்கே வீடு கட்டிக்கிட்டு நம்ம சேனல்லேயே ஏறி மிச்சின்னு இருக்கான். இப்போவே அவனுங்களை பயத்தில் வச்சுக்கணும். அதான் வாங்க சொன்னேன். உங்கள் அரசியலுக்கும் அடியாட்களும் யூஸ் பண்ண ஏன் ஜனத்தை இழுக்காத. கார்த்தி, அப்படிலாம் இல்லைப்பா. ஒழுங்காக அவன்கிட்ட காசை கொடுத்தனுப்பு. சரிப்பா. வாங்கடா போலாம். ஒழுங்கா போயிடியா? அச்சிர கிச்சிர போறான். ஏய் வெல்ல, என்னடா கை ரொம்ப உனக்கு துணிச்சலா இருக்கு? நோ, அவன் என்ன பேசினான் தெரியுமாண்ணா? போறா. அவெல்லாம் அப்படிதான்டா உரா.